வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர தாலிபன்களும் அரசு பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானின் பழமைவாத ஹெல்மாண்ட் மாகாணத்தில் பிபிசி பயணம் செய்தபோது அங்கு தாலிபன்களை நேசிக்கும் பல உள்ளூர்வாசிகளை பார்க்க முடிந்தது. பழமைவாத தெற்கு மாகாண ஹெல்மாண்டின் தலைநகர் லஷ்கர்காரில் போரை அவ்வளவு எளிதாக உணர முடியாது. கத்தார் என்றால் ஆபத்து. இங்கு ஆபத்து இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் ஓராண்டுக்கு முன்பு இங்கிருந்து வெகு அருகாமையில் இருந்த தாலிபன்கள் பெண்ணுக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த நகரத்து சாலைகளில் அதிக வாகனங்களையும் கடைகளில் சரக்குகள் நிறைந்திருப்பதையும் நீங்களே பார்க்கலாம். ஹாஜி முகமதுக்கு தொழில் நன்றாக நடக்கிறது. இவரை போன்ற ஆப்கானியர்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவது சரியானதாக தோன்றுகிறது. தாலிபான்களின் வசமுள்ள கிராமப்புறங்களுக்கு சரக்குகளை விற்பனை செய்கிறார். இசையை கேட்க ஒலிபெருக்கிகள், கேமராக்களுடன் கூடிய செல்லடப்பேசிகள் என்று ஒரு காலத்தில் இங்கு தடை செய்யப்பட்ட பொருட்களை இப்போது கிராமவாசிகள் வாங்குகிறார்கள். தாலிபன்கள் மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் எங்களின் சகோதரர்கள். அவர்கள் திரும்பி வருவதால் வருத்தப்படவில்லை. பாதுகாப்பான சூழ்நிலையால் எங்களின் பொருளாதாரம், அரசியல் மேம்படும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். சமாதானம் எளிதானதால் தான் இவை சாத்தியமாகும். சில மாதங்களுக்கு முன்பு இங்கிருந்த தாலிபான்களை நதிக்கு அந்த பக்கமாக பின்னுக்கு தள்ளியது வரை இந்த பகுதி போர் முன்னரங்காக இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் வேறெங்கும் இல்லாத வகையில் தாலிபான்களின் வலுவான இருப்பை இந்த மாகாணம் கொண்டிருந்தது. இங்குள்ள மாவட்டங்களில் 70-80% வரையிலான பகுதியை தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அல்லது அதை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்படி என்றால் எங்கு நீங்கள் சென்றாலும் மோதல் பகுதி எட்டாத தூரத்தில் இல்லை என்பதே களத்தில் உள்ள நிலைமை. ஹெல்மாண்ட் நதியின் முனையில் உள்ள முகாமில் வாழும் மூத்த தலைவர்களை நாங்கள் சந்தித்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட போதும் அதை கடந்தும் இவர்கள் வாழ்கிறார்கள். இளம் தலைமுறையினரோ போரை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். நாட்டில் போர் நடைபெறும் போதெல்லாம் உங்கள் கனவை எட்ட முடியாது என்றே சொல்ல வேண்டும். பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு மருத்துவராக விரும்பினேன். ஆனால் போர் தொடர்ந்தால் எனது கனவு நனவாகாது. இப்பொழுது இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் முன்பு ஒரு செய்தியாளரின் கார் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. முன்பு பிரிட்டிஷ் படையினர் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இந்த நகருக்கு ஆப்கான் அரசு படையினர் பாதுகாப்பு அளிக்கிறார்கள். இந்த மாகாணத்தில் இப்பொழுது அமெரிக்க படையினர் சண்டையிடுகிறார்கள். தாலிபான்களுடன் இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை அதிகமாக நடக்கிறது. ஆனால் களத்தில் பழைய போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்திய மக்களவை தேர்தலையொட்டி முக்கிய நதிகள் ஓடும் இந்திய மாநிலங்களில் நிலவும் பிரச்சினைகளை பிபிசி வழங்கி வருகிறது. அந்த வரிசையில் குஜராத்தின் நர்மதா நதிக்கரையோரத்தில் வாழும் ஒரு சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினையை இப்போது பார்க்கலாம். பாரம்பரிய பாடலுடன் அறிமுகமாவது நர்மதா மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த பழங்குடியின பெண்களின் வழக்கம். பிறப்பு முதல் இறப்பு வரை என நர்மதா நதி இவர்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்வில் இரண்டர கலந்திருந்தது. ஆனால் அந்த நிலைமை தற்போது மாறி வருகிறது. நர்மதா நதி மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. அதனால் பழங்குடியினத்தவர்களின் வாழ்வும் அழிவதாகவே நாங்கள் கருதுகிறோம். நர்மதா நதிக்கரையோரத்தில் தாட்வி என்ற பூர்வ பழங்குடியினர் வாழ்கிறார்கள். 85 வயதாகும் லால்ஜி டாண்டன் இங்குள்ள கேவதியா கிராமத்தில் வசிக்கிறார். நர்மதா எங்களுக்கு வாழ்வை தந்தது, அதனால் அவளை வழிபடுகிறோம். லால்ஜியைப் போலவே நவாகாம் பகுதியில் வசிப்பவர் புனா தாட்வி. நர்மதா நதியின் குறுக்கே அணை கட்டும் அரசின் திட்டத்துக்காக தமது 1 ஏக்கர் விவசாய நிலத்தை கொடுத்தவர். சில மாதங்களுக்கு முன்பு இங்கு நிறுவப்பட்ட ஒற்றுமை சிலை இருக்கும் பகுதியை அடைய இந்த 4 வழிச்சாலையில் தான் செல்ல வேண்டும். இந்த சாலை புனா தாட்பியின் நிலத்தில் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. நர்மதா அணையிலிருந்து 1500 கனஅடி அளவுக்கு தண்ணீர் சீராக திறக்கப்பட்டால் மட்டுமே அணையை சுற்றியுள்ள பல்லுயிர் பெருக்கமும் மக்களும் வளமடைவார்கள் என்று சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒருபுறம் அபார வளர்ச்சியை கண்டு வரும் நர்மதா நதிக்கரையோர பகுதிகள் மறுபுறம் வளர்ச்சியின் பெயரால் சுய அடையாளத்தை இழக்கும் பழங்குடியினரின் நெருக்கடிக்கும் காரணமாகி சர்ச்சையாகி வருகிறது.
அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தாய்லாந்து பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றதாக கூறப்படும் ஃபியூச்சர் ஃபார்வர்ட் கட்சி மீது தேச விரோத குற்றச்சாட்டை ஆளும் ராணுவ அரசு சுமத்தியுள்ளது. அந்த கட்சியின் தலைவர் தனாதுன் ஜுங்குராங்கெட் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீதான குற்றச்சாட்டுகளின் விசாரணை அந்நாட்டு நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. அரசு துணை நிறுவனத்தின் நிதியத்திலிருந்து 10 மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தியது தொடர்பாக அவர் மீது 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கனடாவில் 2 முன்னாள் அமைச்சர்களை தான் சார்ந்த லிபரல் கட்சியிலிருந்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நீக்கியுள்ளார். பொது தேர்தலுக்கு கனடா ஆயத்தமாகி வரும் வேளையில் செல்வாக்கு மிகுந்த ஒரு நிறுவனம் தொடர்புடைய குற்ற வழக்கில் தலையிட்டதாக பிரதமர் மீது ஜோடி வில்சன், ஜேன் பில்போர்ட் ஆகிய 2 முன்னாள் அமைச்சர்களும் குற்றம் சாட்டியிருந்தார்கள். வெனிசுவேலாவில் எதிர்க்கட்சித் தலைவர் குவான் குவைடோவின் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சலுகைகளை பறிக்கும் நடவடிக்கைக்கு ஆளும் அதிபருக்கு ஆதரவான எம்பிக்கள் வாக்களித்துள்ளார்கள். இதன் மூலம் அதிபருக்கு எதிராக செயல்பட்டு வரும் அவர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நீடித்த தடை நீங்கியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் தொன்மை வாய்ந்ததாக கருதப்படும் பனிக்கட்டியில் ஏற்பட்ட மீத்தேன் வாயு கசிவு அங்கு உயிர்கள் வாழ்ந்த தடயத்தை உணர்த்துவதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஆனால் பூமியில் நுண்ணுயிரிகளால் வாயு உருவாவது போல செவ்வாய் கிரகத்தில் வாயு உற்பத்தியாகும் காரணத்தை விஞ்ஞானிகளால் கண்டறிய முடியவில்லை. குற்றச்சம்பவங்களில் சாட்சியம் அளிப்பவர்கள் இறுக்கமின்றி வாக்குமூலம் அளிக்க செல்ல பிராணிகளின் உதவியை இங்கிலாந்தின் கென்ட் நகர காவல்துறை நாடியுள்ளது. அமெரிக்காவுக்கு பிறகு ஐரோப்பாவிலேயே முதல் முறையாக இந்த வசதியை அந்த காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆலிவர் என்ற லேப்ரடார் வகை செல்ல பிராணி மனிதனின் சிறந்த நண்பனாக உருவகப்படுத்தப்படுகிறது. நிபந்தனையற்ற விசுவாசம், அமைதியான சுபாவம் கொண்ட இந்த செல்ல பிராணிக்கு பிறருக்கு ஆறுதலாக இருப்பதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகளுடன் அமர்ந்து அமைதியான முறையில் ஆதரவை தருவது போல ஆலிவர் செயல்படும். ஆலிவர் தவழ்ந்திருக்கும் நிலையில் அதை ரேச்சல் வருடி விடுகிறார். சமூகத்துடன் கலக்கும் ஹார்மோன் போல விளங்கும் ஆக்சிடோசினை பரஸ்பரம் சுரக்க செய்து ஒருவித நேசம் ஏற்பட அது தூண்டுகிறது. அதனால் இயல்பாகவே நாம் அமைதியடைந்து விசாரணையின் போது மனம் திறந்து பேசும் வாய்ப்பை அது ரேச்சலுக்கு தருகிறது. வட அமெரிக்கா முழுவதும் கடந்த 20 ஆண்டுகளில் இதுபோல 200க்கும் அதிகமான செல்ல பிராணிகள் இருந்துள்ளன. ஆனால் உரிய ஆய்வுகள் செய்யப்படவில்லை. அதனால் கென்ட் காவல்துறையுடன் சேர்ந்து ஆலிவரின் திறமை இதே போல செயல்படும் மற்ற செல்ல பிராணிகளின் அரவணைப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தும் போது கிடைக்கும் பலன்களை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். பல்கலைக்கழகத்தில் உள்ள விசாரணை அறை போன்ற அமைப்பு உளவியல் மாற்றங்களை கண்டறிய உதவுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இந்த பணியில் ஆலிவர் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை 4 பேருக்கு அதன் உதவி கிடைத்துள்ளது. அந்த வகையில் ஐரோப்பாவில் இத்தகைய சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஒரே செல்ல பிராணியாக ஆலிவர் விளங்கி வருகிறது. விசுவாசத்திற்கு பேர் போன நாய்களின் இயல்பை இது போன்ற முயற்சிக்கும் பயன்படுத்த முடியும் என்பதை ஆலிவர் இங்கு கண்கூடாக நிரூபித்து வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் உள்ள கெனரி தீவு கடற்கரை காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அந்த தீவின் கரைக்கு அடித்து வரப்பட்ட பவளப்பாறைகள் சிறு சிறு கற்கள் போல வெடித்து பாப்கன் வடிவில் காட்சியளிக்கின்றன. ஒரு சிலர் பவளப்பாறை துகள்களை அள்ளிச் செல்வதால் அவர்களை உள்ளூர் நிர்வாகம் எச்சரித்து வருகிறது. பாப்கன் கடற்கரையின் காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். வணக்கம் நேர்களே.